ஏய் என்ன சொல்றீங்க நம்ம தரிசனம் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே என்ன நடந்துச்சாங்க அம்மா மைனான்னு ஒரு பொண்ணு இருக்கிறாமா அவள் தர்ஷன் மேல வேணும்னு பழி பண்ணணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்கிறாமா மிஸ்ஸோட காசு எடுத்து தரிசனோட பேக்ல வச்சுட்டா அச்சுச்சோ யாராவது இப்படிலாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா இந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப பேட் ஹேபிட் சரியா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சரி பசங்களா இங்க பாருங்க தர்ஷனும் பிங்கி வந்திருக்காங்க மாமா என்ன பயமா பண்ணிட்டு இருக்கீங்க யமா மகாக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் தலைக்கு மேல வேலை கிடைக்குது கொஞ்சம் வரீங்களா போயிட்டு மகாக்கு பட்டு முகூர்த்தப்பட்டு வைக்கிறதுக்கு பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் ஐ போறீங்களா பர்பி நானும் வரேன் மகா கல்யாணம் வச்சுக்கீங்களா வெரி குட் வெரி குட் ஏ பானுபாத்திமா தர்ஷன் பிங்கி எல்லாரும் இங்கேயே இருங்க நாங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு வந்துடுறோம் சரியா இங்க பாரு நம்மளை கடை கூட்டு போனா நம்ம சேட்டை பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்மளை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க சரி பரவாயில்லதான் இவங்களோட இன்னைக்கு போனோம்னா நாளைக்குதான் அவங்க வீட்டுக்கு வரதுக்கு நம்ம வேற எதனா விளையாடலாம் அஃப்டர்சன் நான் வீட்ல இருந்து வரும்போது பார்பி நமக்கு வாங்கி கொடுத்த இந்த ஹவுஸ் எடுத்து வந்திருக்கேன் இத வச்சு நாம எதாவது ப்ளே பண்ணோமே ஓகே ஆ சரி பிங்கி அதான பார்த்தني சும்மா வரமாட்டேன் மாட்ட ஏதாவது எடுத்து வந்திருப்பேன்னு நினைச்சேன் ஏய் பிங்கி என்னப்பா இது சின்ன ஹவுஸா இருக்குது பார்பி ஆன்ட்டி வாங்கி கொடுத்தாங்களா ஏ சூப்பரா இருக்குதுப்பா நல்ல வேளை அப்பா நீங்க விளையாடத்துக்கு நம்ம எல்லாரும் பானு ஏய் எங்க பார்க்குறீங்க ஏய் இங்க தான் டி வா வா போலாம் ஏய் பானு உன்னோட சயின்ஸ் புக் கொஞ்சம் குடுக்குறியா ஏ தர்ஷன் பிங்கி எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா நல்ல வேலையா போச்சு நான் பானு கிட்ட சயின்ஸ் புக் வாங்கிக்கிட்டு உங்க வீட்டுக்கு தான் வரலாம்ன்றேன் ஐ குட்டி ஹவுஸ் அழகா இருக்குதே ஏய் இங்க வந்து பாரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்காங்க அப்பாடா எங்கடா யாரையும் காணாமேன்னு பார்த்தா எல்லாரும் இன்னைக்கு பானு ஃபாத்திமா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா சூப்பரா இருக்குதுப்பா ஏய் சரி வாங்க வாங்க எல்லாரும் விளையாடலாம் இது யாரோட ஹவுஸ் பிங்கி ஒன்னோட ஹவுஸா சூப்பரா இருக்குப்பா மினியேச்சரா அழகா இருக்குது இங்க மடி நான் வாங்கிட்டே இருக்க வாங்கி தர மாட்டேங்கறாங்க இந்த ரெண்டு ஹவுஸ் வச்சு நம்ம விளையாடலாமா இதுதான் நம்ம வீடு சரியா நம்ம ரெண்டு ரெண்டு டீமா பிரிஞ்சுக்கலாம் ஒரு டீம் இந்த ஹவுஸ்ல இருங்க இன்னொரு டீம் அந்த ஹவுஸ்ல இருங்க ஏ

சரி விடு فاطمه பிங்கி சரி விடு அவ எங்க போவா அவளுக்கு விளையாடறதுக்கு யாரும் இல்ல இங்க பாரு மைனா இனிமே எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது சரியா அப்படி மட்டும் இங்க கூட சேர்ந்து விளையாடலானி ஆ ஓகே தசன் ஓகே தசன் 땡క్స్ தசன் தசன் க க்ரமன் செங்க ஆத்மேக்டையது ஐ இது என்னது குட்டி ஹவுஸ் ரொம்ப அழகா இருக்கு எங்க பார்க்கலாம் இது யாரோட ஹவுஸ் ஏ மைனா ஹவுஸ் துட்டு பார்க்கறேன ஒடிச்சு வச்சறாத ஆமா இது பெரிய இந்த ஹவுஸ் அப்படியே என்ன பேர் வச்சிருக்கீங்க எங்க பார்க்கலாம் என்னது இது கையில வந்துருச்சு ஓட்ட ஹவுஸ் தான் வச்சுட்டு அப்படியே ஓவரா சீன் பண்ணிட்டு இருக்கீங்களா இது ரொம்ப உடஞ்சிட்டு போயிருக்கு இத வச்சிட்டு தான் இந்த மாதிரி சீன் பண்ணிட்டு இருக்கீங்களா ஏய் நீ வந்தீன்னா ஏதாவது பிரச்சனை ஆகும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வந்தது வராது பிங்கியோட ஹவுஸ் உடச்ச வச்சிட்டே இங்க நீ இருக்காது போயிடு ஹு இல்லைன்னா நான் இங்க வரவே மாட்டேன் நீ தர்ஷன் திவி எப்பவுமே இப்படிதான்டா இருக்கா சோ அம்மா அப்படி முடியலையே பாத்திமா ஏ ரைமா ரைமா எங்க போனுச்சு இந்த ரைமா

அம்மா பாட்டி எங்க அம்மா படிதான் சரி சரி பிள்ளை பாட்டி கடைக்கு நடந்து போயிட்டு வந்தது காலெல்லாம் ரொம்ப நோவுது இந்த பாயை விரிச்சு மிளகாய காய போட்டு போறேன் என்னமோ தின்றாமச்சதை பாத்துக்கிருங்க இந்த ஆடு மாடு கோழி புறாப்பு என்னமாச்சு பாவையெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்க அந்த விதையை திங்குறேன்னு சொல்லி மிளகாயை பூரா பிச்சு போட்டுட்டு போயிடும் அப்புறம் ஒன்னும் கூட தேராது சரி புள்ளை அந்த மிளகாய் இந்த பாயில் நல்லா காய போட்டுட்டு பாட்டி செத்து போய் உள்ள படுத்து கிடக்குறேன் நீங்கள பத்திரமா பாத்துக்குறங்க சரியா ஆ சைன பாட்டி நாங்க பாத்துக்கிறோம் சரிம்மா இங்கேயே விளையாடுங்க எங்கிட்ட போயிடாதீ மடி இந்த தைல பாட்டல் எங்கன்னா விளக்குன்னு தெரியலையே காலுக்கு எடுத்து தேய்க்கணும் முதல்ல

ஏய் பாத்திமா போச்சு போச்சு இந்த பறவை எல்லாம் உங்க வீட்டு மிளகாய் போட்டு நல்லா திங்குதுப்பா போச்சு நீங்க உங்க கிட்ட நீ செம்மையா அடி போறியே ஐயோ போக மாட்டேங்குதுங்களே இப்படி தின்னுட்டு மிளகாய் போட்டு இது என்ன சாக்லேட் மாதிரி திங்கிறதுக்கு இப்படி மிளகாய் எல்லாரும் ஏய் பாத்திமா இங்க பாரு சோ many birds உங்க வீட்டு திங்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கு பாத்திமா விடு ஐயோ நான் தொட்டிக்கணும் போகவே சு 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 ச்சுச்சு அய்யோ இந்த முளகை போட்டு இப்படி తిరుగుதுங்க வாங்கினா உரக்களே உங்களுக்கு ச்சுச்சு ச்சுச்சு என்ன அந்த பக்கம் போங்க

சரி சரி காஞ்சது போகுதுன்னு நினைக்கிறேன் போய் உள்ள வச்சிட வேண்டியதா இல்லாட்டி ஒண்ணு கூட தேராது உல இருக்குறேன் பிள்ளைகளை அவங்களெல்லாம் நம்பி ஒரு வேலை சொல்லிட்டு பாருங்களுவோ பாட்டி பாட்டி இருங்க பாட்டி இப்போ இன்னும் காயவே இல்லை கெடுக்குறீங்க ஆமா ஆமா எல்லாம் நம்பி காயப்பட்டு போனதுக்கு பறவைகளுக்கு திங்க கொடுத்துட்டு இருக்குது பாட்டி பாட்டி இருங்க இருங்க நான் ஒரு ஐடியா பண்றேன் உங்களுக்கு என்ன பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மிளகாய் திங்கக்கூடாது அவ்வளவுதானே இருங்க நான் போய் மிளகா மலை பருத்துக்கிறேன் இப்ப எப்படி வந்து திங்குதுங்கன்னு பாத்துடலாம் என்னை தாண்டி இனிமே இந்த மிளகாய் யாருமே திங்க முடியாது டேய் தர்ஷன் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நானும் வந்து இந்த மலகமல் படுத்துக்கறேன்டா அப்ப அட நம்ம ரெண்டு பேரும் நல்லா இல்ல படுத்துக்கிட்டமே இந்த புலிரணி என்ன செய்றீங்க மேல் கை கால்ல காந்த புலிரோலா எந்திரீங்க இந்த பய தர்ஷன் பாரு என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கான் டே ஆ ஐயம்மா என்னது இது எரிது 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 அவ அவ ஐயம்மா எரிது 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 ஐயோ எனக்கு எரிது தேவ இல்லாம வந்து இந்த மலகையில படுத்துட்டு எதிரச்சு ஓடிரலாம் ஏ புள்ளிரோடா இதெல்லாம் என்ன ஒரு வேலையா தேவ இல்லாம அந்த மலகையில போய் படுத்து இப்ப பாரு மேல கை எல்லாம் காந்துதா நல்லா

பாட்டி பாட்டி எங்க பாருங்க இது இதெல்லாம் கூடை எல்லாம் வச்சிருக்காங்க பாட்டி லஞ்ச் பாக்ஸ் பிஞ்சி போச்சு பாட்டி எனக்கு ஒரு புது கூடை வாங்கி கொடுங்க பாட்டி இந்த புள்ளையில ஒண்ணு ஊட்டு வாசல்ல ஒண்ணுமே வர கூடாது எல்லாத்தையும் நிப்பாட்டி நிப்பாட்டி வாங்க சொல்லுங்க இந்தப்பா என்ன கூடை வச்சிருக்க இங்க பாருங்கமா நல்ல பெரிய கூடை இருக்குது சின்ன புள்ளையில ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு லஞ்ச் பாக் இருக்குது அப்புறம் கலர் கலரா பெரிய கூடை இருக்குது காய்கறி போட்டு வைக்கிற கூடை இருக்குது மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு இது சின்ன கூடை இது பெரிய கூடை சரியா உங்களுக்கு என்ன கூடை வேணுமோ வாங்கிக்கோங்க ஆமா பெரிய அப்படியே இந்த கூடைய வச்சுக்கிட்ட ஒண்ணு ஒண்ணு மிளக சாமானை வச்சுக்கிட்டு இதெல்லாம் எம்பிடி சொல்ற அது கூட இருபது ரூபாமா மாட்டி இந்த கூட இருபது ரூபாய் இருபது ரூபாய் தர முடியாதுப்பா இதுக்கு பத்து ரூபா வேணா வாங்கிக்காம அதுக்கு மேல தர மாட்டேன் ஒரு கூட சேர்த்து தர மாட்டேன் காலையிலே வந்து மாட்டுது பாரு சரி எனக்கு குடும்பம் எடுத்துட்டு முதல் வியாபாரம் சரி இந்த வெங்காயம் முட்டைக்கிற கூட எப்படி சொல்ற அது ஒண்ணு இருபது ரூபா தான்மா இந்த பயல பாரு எது கேட்டாலும் இருபது ரூபா இருபது வாங்குறா எல்லாமே பத்து தான் அதுக்கு மேல ஒத்து ரூபா தர மாட்டேன் இங்க வர அஞ்சு சாமான் எடுத்திருக்காங்க என்ன பார்த்து என்னைக்கும் அஞ்சு சாமானுக்கு ஐம்பது ரூபா ஐம்பது தான் தரும் வாங்கிட்டு இடத்த கழிவுன்னு ஏத்தா இப்படி பண்றீங்க காலையிலயே சே சரி என்ன பண்றது கொடுங்க காசு கொடுங்க